வணக்கம். ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய கான்ஸ்டிபேஷனுக்கான ரீசன்ஸும் அதோட சொல்யூஷன்ஸும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரெக்னென்சியில் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆகிறதுனால அது வந்து இன்டெஸ்டின்ஸோட ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும், அதனால நம்ம கான்ஸ்டிபேஷன் வரலாம். இல்லை அயன் டேப்லெட்ஸ் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அது நம்ம சாப்பிட்றதுனால யூ கான்ஸ்டிபேஷன் வரலாம். மூணாவது பார்த்திங்கனாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை ஆங்ஸைட்டி இல்லை ஒரு பயம் இல்லை ஒரு புவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி காரணங்களால் கூட நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதையெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எப்படி அதை வந்து கான்ஸ்டிபேஷனை ஈஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபுட் இன்டேக் தான். நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்ஸ், கியூக்கம்பர், பீட்ரூட், வாழைத்தண்டு இந்த மாதிரி நார் சத்து உள்ள காய்கறிகள் எடுத்துக்கிறது, நிறைய பழ வகைகள் சாப்பிட்றது, பப்பாளி, வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ், நார் சத்து உள்ள நட்ஸ் கூட நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி, ஒரு 8-10 glass அளவுக்கு தண்ணி நாம் டெய்லி குடிக்கணும். அது வந்து ப்ரிஃபரபிளி வார்ம் வாட்டராக இருந்ததுன்னா இன்னுமே கூட கான்ஸ்டிபேஷன் நமக்கு ஈஸியாக க்யூர் ஆகும். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மினிமல் இல்லை மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், விச் வில் பூஸ்ட் தி இன்டெஸ்டின்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டியூரிங் ப்ரெக்னென்சி கேன் பி க்யூர்ட்.